பிரேஸ் த லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 நாளாகமும் 32:24. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். ஆமே. இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும் தருணத்தில் கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? எசேக்கியா ராஜா மரண தருவாயில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார். அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன். இந்த வாக்குத்தத்தத்தை தான் எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தின்படியே கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு செய்தார். எசேக்கியா ராஜாவை போல நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் காரியங்களுக்காக உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குதோ, என்ன பிரச்சனை இருக்குதோ, அதற்காக கர்த்தரை நோக்கி ஜெபிங்கள். கர்த்தர் நிச்சயமாக இதே போல் உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற போல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தின்படியே உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.